வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது உங்கள் சினிமா ஃப்ரீ தமிழ். இன்றைக்கி தமிழில் நம்ம பார்க்க போகிறப்படம் யோகி. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீனிலே கயல் அனந்தி காண போகிறாங்க. அவங்கள தேடி ஒரு பக்கம் டிடெக்டிவும் போலீஸுமான நம்ம கதிரும் நரேனும் தேடுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து ரவுடி கும்பல் அவங்கள தேடிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்த கேஸில் வந்து மாற்றவர் தான் நம்ம நடராஜ். கடைசியாக நம்ம கயல் அனந்தியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீறிக்கிறது. இந்த படத்தில் கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் கண்டிப்பாக இந்த படத்தோட கதை அண்ட் திரைக்கதை ரெண்டுமே தான் ரொம்பவே சூப்பராக ரொம்பவே எங்கேஜ்மெண்ட் கொண்டு போயிருக்காங்க. கதையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக எழுதியிருக்காங்க. திரைக்கதை பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையுமே லேக் ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன ஆக்டர்ஸ் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கதிரா இருக்கட்டும், கயல் ஆனந்தியாக இருக்கட்டும், நரேனாக இருக்கட்டும், நடராஜா இருக்கட்டும், பவித்ரா லட்சுமியாக இருக்கட்டும், ஆத்மியாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ரொம்ப தரமாக நடிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா கயல் ஆனந்தியோட அந்த சென்டிமெண்ட் காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இதெல்லாத்தையுமே தாண்டி இந்த படத்தில் பிஜிஎம் ஸ்கோர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவுமே படத்தை பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த சீட் ஏஜில் பார்க்குற அளவுக்கு ரொம்ப த்ரில்லராக கொண்டு போயிருக்காங்க. படம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே நைட்டில் நடக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நைட் ஜானரில் எடுத்திருக்காங்க. அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஸோ என்ன தான் பெரிய படங்களை பார்த்து கொண்டாடினாலும் இந்த மாதிரி வரக்கூடிய நல்ல சின்ன சின்ன படங்களை வந்து நம்ம கொண்டாட தவறிடும். ஸோ அந்த வகையில் இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல தரமான படம், சின்ன படம் அப்படிதான்ட்டு பார்க்காம விட்டுறாதீங்க. ஒரு நல்ல படம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள். இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே ரொம்ப பிடிக்கும்.